ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நம்ம யூடியூப்பில் போயிட்டு லைவ் ஸ்ட்ரீம் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பழைய மாதிரி இருந்தாக்கா ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நிறைய ப்ரொசீஜர் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. யூடியூப்பே நமக்கு நிறைய அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கு, ரொம்ப எளிமையாக இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கணும். யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த வீடியோ சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கணும். பண்ணவொடனே கீழே வந்து லைவ் வீடியோன்னு இருக்குது. அந்த லைவ் வீடியோ ஓப்பன் பண்ணவொடனே இப்போ லைவாக காட்டுது இல்லைங்களா. இப்போ நம்ம ஃபேஸ் வந்து, நான் வந்து கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா தான் வச்சுருக்கேன். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, இருங்க. இப்போ கிரியேட் டைட்டில்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து எந்த மாதிரி எந்த சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறோமோ அதனுடைய டைட்டில் கொடுக்கணும். நம்ம வந்து இப்போ வந்து நான் டெமோ வீடியோன்னு கொடுக்குறேன். ஓகே, டெமோ வீடியோன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம பப்ளிக்காக இதில் வந்து நம்ம கொடுத்துக்கணும். பப்ளிக்னா பப்ளிக், இப்போ நீங்கள் டைரெக்டாக கொடுக்குறீங்கன்னா பப்ளிக் கொடுத்துடலாம். நான் இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறதுனால அன்லிஸ்ட் கொடுத்துட்றேன். நான் கொடுத்துட்டு இப்போ பப்ளிக்னாக்க இதில், இப்போ இதில் பப்ளிக்னு இருக்கு இல்லைங்களா, நம்ம டைட்டில் கொடுத்துட்டு பப்ளிக்காக இல்லை அன்லிஸ்டடான்னு கொடுக்கணும். பப்ளிக்னால் நம்ம டைரெக்டாக வந்து பப்ளிக்கே போய்டும், நம்ம எல்லாருக்கும் லைவாக தெரியும் நம்ம. அப்படி தேவையில்லை அப்படின்னா அன்லிஸ்டர் வந்து இந்த லிங்க் வந்து யாருக்கு நம்ம லிங்க் கொடுக்குறோமோ அவங்களுக்கு மட்டும் போகும். நான் இப்போ வந்து அன்லிஸ்டர் மட்டும் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. அதுக்கப்புறம் லொக்கேஷன் வந்து, அது நீங்கள் எந்த மாதிரி லொக்கேஷன் தேவையில்லாது, வேணும்னா ஆப்ஷனில் போய் கொடுத்துக்கோங்க எங்கே கொடுக்கணுன்னு. அப்புறம் இது நியூவாக வந்து யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க, இது குழந்தைங்களுக்கான வீடியோவா இல்லை பெரியவங்களுக்கான வீடியோவான்னு சொல்லிட்டு அதை செலக்ட் கண்டிப்பாக பண்ணணும். இது பேபிஸ்க்காக இல்லை, அதனால் நான் நாட் இட் இஸ் மேட் ஃபார் கிட்ஸுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து இதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வேணுமான்னு சொல்லி கேட்குது. நம்ம வந்து அந்த கீழே இருக்க இதில் போய்ட்டு வேணும்னா 18 வயசு மேலே கண்டிப்பாக பார்க்கணுன்னா அப்படி கொடுக்கணும். அப்படி இல்லை நமது, நோ டு நாட் ரெஸ்ட்ரிக்ட் மை வீடியோ டு வியூவர்ஸ் ஓவர் 18, அதை கொடுத்துட்றேன் நான். அப்புறம் லேர்ன் மோர் இருக்குது, மோர் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து இது ஷெட்யூல் டைம், இப்போ மறுபடியும் எப்போ வீடியோ போடுவீங்களோ அந்த வீடியோ பற்றி இதில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணி இது பண்ணிக்கணும். அதுக்கான செட்டிங்ஸ் அது. அப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டு அலோ சேட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அது எனேபிள் இருக்கும். அப்புறம் மானிட்டேஷன் இருந்ததுனாக்கா அதுக்கு வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். எனக்கு இன்னும் அது மானிட்டேஷன் இல்லை, அதனால் அது காட்டலை. அதுக்கு வந்துச்சுன்னா அந்த இதுக்கு போய் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா தம்ப்நெயில் கேட்கும். நம்ம வந்து நம்ம ஃபேஸ் தெரிகிற மாதிரி அதில் வச்சு இப்போ ரொட்டேட் பண்ணிட்ட பிறகு கோ லைவ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனவுடனே இப்போ நம்ம வந்து லைவில் தான் இருக்கோம். இதெல்லாம் 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து ஷேர் ஆப்ஷன், இதில் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து யார் யாருக்கு நம்ம இப்போ வந்து அன்லிஸ்டர் கொடுத்துருக்கோம், இதில் வந்து நம்ம லிங்க்கு டைரெக்டாக அதே வந்துடும். நம்ம ஓகே பண்ணிவிட்டு யாருக்கு அனுப்பணுமோ, நமக்கு எந்த மெயிலில் அனுப்பலாம், அப்புறம் இது இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஆன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே எல்லாம் யார் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தாலும் அனுப்பிக்கலாம். அது அடுத்தது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் எந்த மாதிரி வேணும் ஃபேஸு அப்படின்றத பற்றி இது காட்டும். அதுக்காக தான் இந்த இது, அந்த ஆப்ஷன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இதை கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இது எதுவும் சேட் வேண்டான்னா தான் இது வந்து விசிபிள் ஆகாது. தேவையில்லாத அன்பொசிஷன் சேட் வந்துச்சுன்னா அது ஸ்பேமில் போயிடும். அதுக்காக இது நம்ம லைவ் சேட்டு தான் ஆன் பண்ணணும். லைவ் சேட்டை ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நமக்கு வியூவர்ஸ் வந்து சேட் பண்ணுறது நமக்கு தெரியும். அப்படி சேட் பண்ணுறது வேண்டான்னா நன்னுன்னு கொடுத்துட்டா அவங்க பண்ணுறது எதுவும் நமக்கு தெரியாது. நம்ம லைவ் சேட்டு தான் வைக்கணும், லைவ் சேட்டை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஃபோன் வந்து ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமராவா அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இப்போ லைவில் போயிட்டு தான் இருக்குது. லைவு இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை மணி நேரம் நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த டைமிங் இங்கே தெரியும். இது வந்து யார் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறாங்களோ அவங்களுடைய நம்பர்ஸ் இதில் தெரியும். அவங்க லைக் கொடுத்தாங்கன்னா லைக்குன்றது தெரியும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது, ஈஸியாக இருக்குது.
நீங்கள் இந்த மாதிரி லைவில் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க, உங்களுக்கு டைம் வந்து சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா இருங்க, அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ராசஸ் வந்து. இப்போ இதில் பார்த்துக்கலாம் பாருங்கள், ப்ளேபேக்ஸு யார் யார் வந்திருக்காங்க, டோட்டல் வாட்சிங் டைம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது ஓகே டன் கொடுத்தீங்கன்னா அது வந்து யூடியூப்பில் போயிட்டு சேவ் ஆகிடும். இருங்க இப்போ பாருங்கள் ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கனால ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. ப்ராசஸிங் போயிட்டு அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து டவுன்லோடு உங்களுக்கு கிடச்சிடும் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சார் ஓகே ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.